வெல்கம் டு மை கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு வாழைக்காவை ரெண்டு முனையும் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு தோல் செய்வது வச்சுருப்பீங்க எல்லாருமே, அதை வச்சு நம்ம தோலை செய்விக்கிறோம். வாழைக்காய் தோலை தோலை செய்யணுன்னே நல்லா வெள்ளையாக இருக்கும் வாழைக்காய். அதை நம்ம பஜ்ஜி செய்வதில் காய் செய்வதுலேயே இப்போ பஜ்ஜி செய்வது இருக்கும், அதில் நீங்கள் செய்விக்கோங்க. ஸ்லைஸ் ஸ்லைஸாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செய்ய எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம். ஒரு பக்கம் நல்லா எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வேணுங்கிற மாவை கரைச்சிக்கிடுவோம். அதுக்கு ஒரு பவுல் கடலை மாவு எடுத்துக்கிடுவோம். அதில் அரை பவுலுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிடுவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கிடலாம். நீங்கள் எந்த பெருங்காயத்தூள் வேணால் போட்டுக்கிடலாம். எங்கள் வீட்டில் இந்த பெருங்காயத்தூள் இருக்குது, நான் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா உங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக முதல் தண்ணி விட்டுங்க. ஏன்னா அந்த பஜ்ஜி பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த பஜ்ஜியில் அது ஒட்டாது. நம்ம கலர் பொடியே போடலை. நம்ம கலர் பொடி கெடுதலுங்கிறதுனால கலர் பொடி போடலை. இதுதான் நல்லது. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சரியாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போடவும். நல்லா ரெண்டு பக்கம் மாவை முக்கி எடுத்து சூடாக இருக்க எண்ணெய்க்குள்ளே நம்ம இப்போ போடுவோம். இந்த சட்டியில் ரெண்டு தான் போட முடியும், அதனால் ரெண்டு போட்டுக்கிடலாம். நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி வேக விடணும். நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி வேக விட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்துருச்சு. இப்போ நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி வெளியே எடுத்துக்கிடலாம். கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு பஜ்ஜி எடுத்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி ரெடி. இப்போ சூடான பஜ்ஜி நம்ம சாப்பிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.